2004 கும்பகோணத்தில் ஒரு பள்ளியில் தீ விபத்து நடந்தது. 96 சின்ன குழந்தைகள் இறந்து போனார்கள். அந்த பள்ளியில் சமைக்கும் அறைக்கு பக்கத்தில் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கிளாஸ் படிக்கும் சின்ன பிள்ளைகள் வகுப்பறை இருந்துள்ளது. முதலில் சிறியதாக சமையல் அறையில் நெருப்பு பிடித்துள்ளது. பள்ளி முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டது. அவர் தீயை அணைத்துவிடலாம், பிள்ளைகள் வெளியில் கத்தி கொண்டு ஓடினால் ஸ்கூல் பேர் கெட்டுவிடும், பேப்பரில் பேர் வந்துவிடும் என்று சொல்லி 4 கிளாஸ் கதவுகளை சாத்தி தாளிட சொல்லியிருக்கிறார். இதை செய்வதற்குள் தீ மலமளவென்று பிடித்துவிட்டது. எல்லோரும் பயந்து ஓடிவிட்டனர். சாத்திய கதவுகளை தாண்டி வர முடியாமல் தான் பிள்ளைகள் நெருப்பில் கருகி இறந்துவிட்டனர். கதவை சாத்தி தாளிட சொன்ன முதல்வரின் குழந்தை உள்ளே இருந்திருந்தால் அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டார். முதலில் குழந்தையை காப்பாற்றணும் என்று தான் நினைத்திருப்பார். முதல்வர் சொன்னதை கேட்டு கதவை சாத்தி தாளிட்ட டீச்சர்களின் பிள்ளை உள்ளே இருந்திருந்தால் முதல்வர் என்ன கவர்னரே சொல்லியிருந்தாலும் கதவை சாத்தி தாளிட்டிருக்க மாட்டார்கள். முதலில் குழந்தையை காப்பாற்றணும் என்று தான் நினைத்திருப்பார்கள். பள்ளி முதல்வருக்கு பள்ளிதான் முக்கியம், பிள்ளைகள் முக்கியமில்லை. டீச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் பள்ளி முதல்வர் முக்கியம். யாராவது ஒருவர் அந்த சாத்திய தாளிட்ட கதவுகளை திறந்து விட்டு ஓடியிருந்தால் என்ன? கதவை சாத்திய டீச்சர்களும் மனிதர்கள்தானே. சாத்தியுள்ள கதவுக்குள் இருக்கும் குழந்தைகளை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கவில்லையா? கதவை திறந்து விட்டு ஓடியிருந்தால்தான் என்ன? கரும்புகை சூழ்ந்து விட்டதே, கண்ணே தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அனைவரும். அனைவர் எண்ணமும் பிரச்சனை ஸ்கூலுக்கு வந்து விடக்கூடாது என்று தான் நினைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை பற்றி யாருமே அப்பொழுது நினைக்கவில்லை போல் தெரிகிறது. ஒருவருக்கு கூடவா அந்த பிள்ளைகள் நினைவு வரவில்லை? அந்த பிஞ்சு பூக்கள் எப்படி கத்தியிருக்கும், எப்படி துடித்திருக்கும், உயிருடன் நெருப்பில் வேகும் பொழுது எப்படியெல்லாம் எரிந்திருக்குமோ? உலகத்தில் இதைவிட கொடுமையான ஒரு நிகழ்வே இருக்கவே முடியாது. இனிவரும் காலங்களிலும் இதைவிட கொடுமையான ஒரு நிகழ்வு நடக்கவே முடியாது. உலகை படைத்த கடவுளே, உனக்கு கூடவா தெரியவில்லை அந்த குழந்தைகள் கத்தியது யார் காதிலும் எழவில்லை, உன் காதில் கூடவா எழவில்லை கடவுளே?